ஹாய் நண்பான அந்த விபின். பப்ஜி மொபைலில் கிளேஷியர் M4க்காக பிராண்ட் நியூ புது விஷ் கான்செப்ட் வந்து கொண்டிருக்காங்க. இந்த கான்செப்ட்னால உங்களுக்கு 100% கிளேஷியர் M4 வந்து கிடைக்கும். இந்த விஷ் கான்செப்டை பற்றினா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. இந்த விஷ் கான்செப்ட் வந்துட்டு ஒன்லி இப்போ பப்ஜி மொபைலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் பிஜிஎம்ஐக்கு இந்த கான்செப்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பப்ஜி மொபைலில் கொடுத்த மாதிரி விஷ் கான்செப்ட் ப்ளஸ் வந்துட்டு கிளேஷியர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 90% மக்கள்கிட்ட கிளேஷியர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷ் கான்செப்ட் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம கிரியேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது கிளாசிக் கிரியேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா விஷ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தா வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் இருக்குது. இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த கான்செப்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ரொம்ப டைம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 டேஸ்க்காக தான் வந்துட்டு இந்த விஷ் கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 டேஸ்க்குள்ளாடி உங்களால் கிளேஷியர் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா எடுக்க முடியும், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இந்த விஷ் கான்செப்ட் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். அந்த விஷ்ஷை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மித்திக் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே மாதிரி லெஜெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு ஐட்டம் வந்து பார்த்தா வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்து ஒர்க் ஆகும். நான் கிளேஷியருக்கு பற்றி சொல்லிடுறேன். ஸோ மற்ற ஐட்டம் வந்துட்டு யாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம இந்த கிளேஷியர் வந்து செலக்ட் பண்ணிட்டு விஷ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த விஷ்ஷை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த M4 வந்து பார்த்தா வந்து ஒரு ஐக்கான் வந்து உங்களால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து விஷ்ஷில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஐக்கான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த விஷ் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே கிளேஷியரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. விஷ் லெவல் வந்து பார்த்தா இப்போது எனக்கு 0 காமிக்குது. மேக்ஸிமம் விஷ் லெவல் நீங்கள் 5 ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளேஷியர் M4 வந்துட்டு கேரண்டடாக வந்து கிடைக்கும். இதுக்காக நீங்கள் கொஞ்சம் கிரியேட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ப்ரோ வந்துட்டு நான் லெவல் 5 ரீச் பண்ணுறதுக்காக கிரியேட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ரீச் பண்ணுறதுக்காக வந்துட்டு 30 கிரியேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் லெவல் வந்து ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு 20. ஸோ டோட்டலாக வந்து 50 கிரியேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லெவல் 2 வந்து பார்த்தா உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 80 கிரேட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு லெவல் 3 ரீச் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா வந்து ஒரு 100லேருந்து ஒரு 120 கிரேட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கிளேஷியர் வந்துட்டு கேரண்டடாக வந்து எடுக்க முடியும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தா வந்து கொஞ்சம் கிரியேட் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஓப்பன் பண்ணேன். என்னோட விஷ் லெவல் வந்து பார்த்தா வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு உடனே நான் இப்போ அடுத்த கிரியேட் ஓப்பன் பண்ணணும், செகண்ட் லெவல் வந்து போகாது. இனி வந்து பார்த்தா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 கிரியேட் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா அது எனக்கு செகண்ட் லெவலில் வந்து போயிடும். ஸோ அதேமாதிரி வந்துட்டு 50 கிரியேட் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா வந்து ஒரு 100லேருந்து ஒரு 120 கிரியேட் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளேஷியர் M4 வந்து பார்த்தா வந்து கேரண்டடாக வந்து கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா வந்து எனக்கு லெவல் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் வந்துட்டு கிளேஷியர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு 100 கூப்பன் இல்லை ஒரு 120 கூப்பன் இருக்குது அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிளேஷியர் எடுக்கிறதுக்கு. பாண்டாவுக்கு இதை விட்டால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த விஷ் கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.